அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2023 கணிதத்தில் 30க்கு 30 மதிப்பெண்கள் பெறுவது எவ்வாறு, நாம் என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். மேக்ஸுக்கு நான் கண்டிப்பாக ஒரு நிறைய மோட்டிவேஷனை கொடுத்துருந்தேன். உங்களுக்குள்ளார ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வர வச்சுட்டா போதும், எல்லாருமே பார்த்துருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக இருந்தது. அது நிச்சயமாக ஒரு 100% வந்து அது நிறைவேறிக்கு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அதனுடைய ஃபீட்பேக் வந்து நான் வந்து டெட்டு பேப்பர் 1 வந்து அந்தளவுக்கு நான் சம்ஸ் வந்து அதிகமாக சால்வ் பண்ணி காமிக்கல, பட் நான் ஐடியா கொடுத்துருந்தேன். ஆனால் பேப்பர் 2 முடிந்த அளவுக்கு நிறைய சம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காமிச்சிருந்தேன். நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. அதில் ஃபீட்பேக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு வந்து சொல்லும்போது, இப்போ அதர் தன் மேக்ஸ், பாட்டனி, ஸுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் படித்தவங்க கூட எனக்கு மேக்ஸில் 30க்கு 30 வரும், 28 கொஷின் கண்டிப்பாக வரும், 25 கொஷின் சரியாகவே நான் ஆன்சர் பண்ணதே வந்தது அப்படிங்கும்போது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நானும் அதுக்கு ஒரு 1% கூட காரணமாக, கண்டிப்பாக 1%வது நான் கண்டிப்பாக அது காரணமாக இருந்திருப்பேன். ஏன்னா எல்லாருக்குமே ஸ்டார்டிங் தான் பிரச்சனை. அது ஆர்வம் மட்டும் அவங்களுக்குள்ளார வந்துச்சுன்னா அதன் பிறகு அவங்க வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க. அதுதான் என்னுடைய இலக்கு. நான் ஆரம்பித்தது அந்த ஒரு நோக்கமாக வச்சு தான் ஆரம்பித்தேன். அது எல்லா இது வரைக்குமே சரியாக தான் போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு இறுதி வாய்ப்பு. இடைநிலை ஆசிரியர் தேர்வு அப்படிங்கிறது இனிமேல் அப்படிங்கிறது யோசிக்க வேணாம். கான்ஃபிடன்ஸ் அவ்வளோதான். இந்த முறை வந்து நம்மளுக்கு இறுதி வாய்ப்பு. இதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். 6304 வேக்கண்ட் வந்து தமிழ் வழியில் இருக்குது. அப்போ நம்ம அதில் நல்ல ஹை மார்க் ஸ்கோர் பண்ணணும். நம்மளுக்கு இலக்கு வந்து நல்லா ஜாப் போகணுங்கிறது மட்டும், வேலைக்கு போகணும், பொதுப்பிரிவில் இடம் பிடிக்கணுங்கிற இலக்காக வச்சு படிங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 30க்கு 30 நான் எடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூகங்களில் படிக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1ஆம் வகுப்பிலிருந்து அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இப்போ நம்ம என்ன செய்யலான் இருக்கோம்னு பார்த்திங்கன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா எனக்கு டைம் இப்போ ஓரளவு எக்ஸாம் முடிஞ்சு இப்போ இந்த ஸ்கூல் முடியக்கூடிய டைமில் நான் கண்டிப்பாக நிறைய நேரங்கள் கிடச்சிதுன்னா, நம்ம இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரமோ இல்லை அடுத்த வாரத்திலேருந்தே முதல் வகுப்பிலிருந்தே ஆரம்பிக்கலான்ட்டுருக்கேன். நம்ம ஸ்கூல் புக் வயசு வந்து கண்டிப்பாக நம்ம கொண்டு போனால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய இலக்காக வச்சுருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு ஃபுல் மார்க் மேக்ஸில் நம்ம 30க்கு 30 கண்டிப்பாக எடுக்கிறோம். இதே போல் நம்ம மற்ற பாடங்களுக்குமே கண்டிப்பாக நான் ஐடியா சொல்லுவேன். மற்ற யாராவது இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்டு கூட கண்டிப்பாக அதுக்கும் நான் வந்து முயற்சிகளை மேற்கொள்ளுவேன். ஏன்னா அது ஐடியா தான் உங்களுக்கு வேணும், மற்றபடி நம்ம எல்லாம் படிச்சுப்போம். அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் முழுமையாக நம்ம படிக்கணும். முதல்ல ஆர்வத்தை உங்களுக்குள்ளார வர வச்சுட்டு அப்புறமேட்டு படிங்க. ஏன்னா மேக்ஸ் வந்து இப்போ 20 விதமாக இருப்பீங்க. மேக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களும் பேப்பர் 1 வந்து ஒரு பேசிக்காக தெரிஞ்சவங்க கூட கிளியர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த போட்டித் தேர்வு பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக தான் வரும். இடைநிலை ஆசிரியர் தேர்வை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு அப்படி இருந்தால் நல்லது. கொஷின் வந்து ஈஸியாக வரலாம் அவசியமே கிடையாது. நல்லா மாட்ரேட்டாக இருக்கணும், அப்போ தானே நல்லாயிருக்கும் கொஷின். நம்மளுக்கும் நல்லா ஒரு ஆர்வமாக இருப்போம், கட் ஆஃப் வந்து ரொம்ப மீடியமாக இருக்கும், நல்லா படித்தவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல முயற்சி எடுங்க. முதல்ல தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இந்த வருஷம் நம்ம எப்படியாவது வேலை வாங்கிடுவோம், நம்ம மேக்ஸில் 30க்கு 30 எடுத்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும். ஒரு இலக்கை வச்சுட்டிங்க, அதை அடையணும்னா நீங்கள் எது வேணாலும், நீங்கள் ஜாப் ரிசைன் பண்ணுறதுனால கூட அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் இந்த மேவோட கூட ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுன்னா விட்டுட்டு நம்மளுக்கு இது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் படிங்க. அதை நான் இன்னும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுச்சுவேஷனுங்கிறது மாறுபடும். ஆனால் அது காரணம் காட்டாதீங்க, அவ்வளோதான். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, காரணம் காட்டாதீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, மிக மிக எளிமையானது தான். நம்ம 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூல் புக்கை நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக நானுமே முதல் வகுப்பிலிருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பாடம் வாரியாக எது எது முக்கியமானது அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தொகுத்து எனக்கு தெரிந்த ஐடியாவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நிச்சயமாக நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிக்கலாம். மேக்ஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. அதை டிஎன்பிசி, டெட்டு, டிஆர்பியில் நம்மளுக்கு இல்லை, மற்ற தேர்வுகள் எல்லாத்துலேயுமே இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று, டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. ஒரு ஆர்வம் மட்டும் உங்களுக்குள்ளார வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி.